ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆனால் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா சோ வருகிற ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராசி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போது அதோடைய நிலைமை யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போது யார் யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நமக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக கோவை பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவர்கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா துலாம் காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி ஒரு பலனை கொடுக்கும் துலாம் லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை இந்த கோச்சார ராகு இயக்குகிறது இதில் வந்து இந்த வரவு செலவு தொழில் செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வரவு செலவு தொழில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வாக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் ஜோதிட தொழில் ஸ்பீச் டீச்சிங் ப்ரொஃபஷனல் லாயர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்ல வருமானம் அருமையாக இருக்கும் ஏன்னா அவங்க லக்கணப்படி அது ரெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு அது எட்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேன் பண்ணுறாங்க இல்லையா தானிய வியாபாரம் நவதானியம் அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்

எடுக்கணும் ஒரு சிலருக்கு வந்து இங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை சார் உங்களுக்கு அப்ராடில் தான் போய் பண்ணணும் அவங்களுக்கு வெளிநாட்டில் போய் சக்ஸஸ் ஆகி வருவாங்க அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கா இந்த நிறையா பேர் பணம் கொடுத்து சிக்கி கிடக்கும் பிஸ்னஸ் பண்ணேன் சார் நான் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் செக் என்ன வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்குலாம் சரியா இல்லைனா இப்போ எல்லாமே நிலைமை சூழ்நிலை சரியாக மாறும் அதே மாதிரி ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு இந்துஸ்தான் ஹெச்பி பங்கு இந்தியன் ஆயில் பங்கு அல்லது நயாரா இப்படி பிரைவேட்லாம் நிறைய வந்துருச்சு எஸ்ஆர் குரூப்பு நயாராலாம் வந்துருச்சு இதெல்லாம் எடுத்து செய்யலாமான்னா அதெல்லாம் அழகாக எடுத்து செய்யலாம் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மினரல் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஹோம் நீட்ஸ் இந்த மாதிரி வீட்டில் அந்த இந்த பினாயில் இந்த மாதிரி வீட்லேயே தயாரித்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது பண்ண போகிறோம் இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் வருமான வளர்ச்சி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே வெளியில் நிற்கிற நிலுவை அந்த காசு பூரா வந்துடும் அதே மாதிரி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி தொழில் செய்யலாமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக வட்டி கட்டி தண்டம் கட்டிட்டு இருப்பாங்க வட்டியே கட்ட முடியாத வட்டி கட்டிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க நினைச்சாங்கன்னா வட்டிக்கு யாரு பணம் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் காம்பிரமேஸ் பேசி ஐயா எங்களால் கட்ட முடியல வட்டி கேட்காதீங்க வட்டி கேட்காதீங்க அசலை வாங்கிக்கோங்க ஆமா ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வைங்க வட்டி மூணு லட்சம் கட்டுறாருன்னா எப்படி சமாளிக்க முடியும் அந்த ஒரு லட்சத்துல ஐம்பதாயிரம் மாசம் தவணை கட்டலாம்ல கௌரவம் போயிரும் கௌரவம் போயிரும் சொல்லி கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுக்குறது அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குறது என்னை மாதிரி ஸோ இவங்க வந்து யாரெல்லாம் பைனான்ஸ்ட்டு ஆட்டை வாங்கியிருக்கீங்களோ அவங்களும் மனுஷன் தான் சார் என்னால் இவ்வளோ நாள் வட்டி கட்டிட்டேன் தயவு செஞ்சு வட்டி கேட்காதீங்க அசல தர்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக தாறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க ஸோ அப்படி இல்லை கேட்கலை அப்படின்னா காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க

நீங்கள் அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க கடன் கூட்டிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு தான் அப்புறம் நம்ம கடன் கட்டுறது நீங்கள் வரைக்கும் அவர் தான் இருப்பார் அவருக்கு என்ன வேறு தான் வடியுது நீ கொடுக்குற வாங்கிக்கிறேன் அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க கொடுக்குறேன் மாயாண்டி திங்கிறேன் பேயாண்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க வரைக்கும் வாங்கிட்டு தான் செய்வாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய ராகு உங்களுக்கு சாதகமாக வருகிறது போய் பேசுங்க ஐயா நான் தொழில் பண்ணேன் நட்டமாயி போச்சு நான் இவ்வளோ நாளாக வட்டி கட்டிட்டேன் என்னால் இனிமேல் வட்டி கட்ட முடியாது நான் முங்கிட்டேன் உழைச்சி உங்களுக்கு தாரே அசலம் வாங்கிக்கோங்க நூறு சதவீதம் ஒத்துக்குவாங்க எல்லாரும் மனிதர் தான் யாரு யாரையும் நினைக்கிறது இல்ல புரியுதுங்களா இதுதான் அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு சேரக்கூடிய நேரம் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடமே குடும்பஸ்தானம் அது காலபுருஷனுக்கு எட்டு ரொம்ப காலமா சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சிருப்பாங்க இப்ப போய் பெரியவர்கள் வச்சு கூப்பிட்டு பேசி காமர பண்ணி குடும்பத்தோட கணவன் மனைவி சேர்றதுக்கான நேரம் இவங்க இரண்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டு இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு ஆறு அப்போ இந்த துருஸ்தானங்கள் மறைமுகமா ஒளிஞ்சு கிடக்கு இந்த பிரச்சனையில இருந்து துருஸ்தான பிரச்சனை இருந்து வெளியே வரக்கூடிய நேரம் அது மாதிரி வேலையே இல்ல எங்க வெளிநாட்டுக்கு போலாமா ஏன்னா ஆறு பன்னெண்டு ஆறு வேலை ஆறு வேலை பன்னெண்டு வெளியூர் வெளிநாடு சில பேருக்கு வேலை கிடைக்கும் இரவு வேலை தான் கிடைக்கும் சார் நைட் ஷிப்டா கிடைக்குது சார் போகலாமா சார் போங்க சார் ஐடி கம்பெனில எனக்கு நைட் ஷிப்ட் தான் கூப்பிடுறாங்க சார் போங்க வேலை இல்லைங்கிறவங்களுக்கு போங்க அதே மாதிரி டெய்லி இரவு பணியே செய்யறேன் சார் எனக்கு ரெஸ்டே கிடையாது சார் இப்ப பகல் டுட்டியா மாறிடும் ஹோம்னு இருப்பாங்க ஒர்க்ரம் இருப்பாங்கிறது வீடு ஆறுங்கிறது வேலை நாலு ஆறுதான் ஒர்க் இவங்க லக்கணப்படி இவங்களுக்கு ரெண்டு ஆறு காம்பினேஷன் பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் காம்பினேஷன் பத்தாம் இடம் காம்பினேஷன் இந்த மாதிரியான இவங்களுக்கு அமைவு துலாம் லக்கணத்துக்கு அப்போ இவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அந்த இரவு பணியா செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு பகல் வேலை வரும் பகல் வேலையா செஞ்சுட்டு நைட் ஷிப்ட் வில வந்துடும் அப்படியே ராகு தோசையை திருப்பிடும் புரியுதா இல்லையா ராகுடைய சித்தாந்தம் என்னன்னா இப்போ நாலாம் இடத்துக்கு ஒருத்தருக்கு ராகு வருதுன்னு வைங்களேன் நாலாம் இடத்துக்கு ராகு வருது யாருக்கெல்லாம் வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லை வீடு இல்லை இந்த வீடு வாங்கிக்க வீடு வாங்கிக்கா வீடு வாங்கிக்க இதுதான் ராகு சார் இருபத்தஞ்சி வருஷமாக அந்த வீட்டில் இருக்கோம் சார் வாடகை என்ன ஐநூறுவாய்க்கு தான் சார் கொடுக்கி இருக்கிறோம் இப்போ தான் ஹவுஸ் ஓனர் பார்ப்பார் பக்கத்து வீட்டில் ஐயாயிரம் வாடகை கொடுக்க நம்ம உங்களுக்கு ஐநூறுவாய்க்கு வச்சிருக்க இடத்த கல்வி ஒன்றுவாங்க இதெல்லாம் ராகுவுடைய வேலை எல்லாமே மாயை எல்லாமே மாயா அதுதான் ராகு ரஜினி சார் பாடல்ல மாயா மாயா சாயா சாயானா அதுதான் ராகு ராகுங்கிறது மாயா ஜால வித்தை எதுவுமே இல்லங்கிறால உருவாக்குறதுதான்மா ராகு கஷ்டப்படுறவங்கள கை தூக்கி விடுறவர் ராகு அனுபவிச்சு சொல்றேன் இந்த ஜோதிக்கு எப்படி எத்தனை பெர்சன்டேஜ் இவங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு உங்களுக்கு இவங்களுக்கு இந்த துலாலகணத்துக்கு எதிர்பார்த்த வருமானம்லாம் எல்லாம் கிடைக்கும் தொழிலே அமையலங்கிறவங்களுக்கு தொழில் அமைச்சோம் ஆறாம் இடங்குற வேலையை கட் பண்ணிட்டு பத்துங்கிற தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு இடத்துல தொழில் பண்ணக்கூடிய நேரம் வந்துடும் தொழில் பண்றதுக்கு ரெண்டு இடத்துல தொழில் பண்றதுக்கு இப்போ நேரம் வந்துடும் பத்து பன்னெண்டுங்கிற தொழில் ஒரு பக்கம் ஒன்று இருக்கு சார் அங்க டீனர்ல ரங்கநாத ஒரு ஆபீஸ் இருக்கு சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி பிரச்சார பிரச்சார தொழில் ஆபீஸ்ல அங்கே ஒன்று இருக்கு சார் அப்படி சொல்றாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு காம்பினேஷன் இருக்கும் பத்து பன்னெண்டு காம்பினேஷன் தொழில் வளர்ச்சி அடையும் கர்ம செலவு நிறைய வரும் உறவுகள் அவங்க இறந்து போயிட்டாங்க பெரியம்மா செத்து போச்சு ரெண்டுதான் பெரியம்மா பெரியம்மா செத்து போச்சு எங்க சிட்டி செத்து போச்சு இப்படி சொல்றாங்க இல்லையா இது ஊரா இவங்களுக்கு தான் வரும் அது சமந்தி அம்மா இறந்து போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு வரும் ரெண்டாம் படம்தான் சமந்தி அம்மா ரெண்டாம் படம் தான் சமந்தி அம்மா அப்ப ஏழாம் இடங்கிறது ஏழாம் இடங்கிறது சமந்தி அதுக்கு அதுக்கு ஏழாம் இடங்கிறது ரெண்டாம் இடம் இப்போ சம்மந்தி மாறா முடியாமருங்க கேட்போம் சம்மந்தி மாறா முடியாமல் இருக்காங்களா ஆமாம் சார் சந்தியமாக முடியாமல் இருது அப்படின்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழித்து ஃபோன் பண்ணி சார் நீ சொன்ன மாதிரி சம்மந்தியமாக செத்து போச்சு அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் இப்போ இந்த ரெண்டாம் இடங்கிறது இந்த சமந்தி பத்துங்கிறது சமந்தி அம்மா பத்துங்கிறது கர்ம செலவு குடும்ப உறுப்பினர்களில் அந்த உறவுகளில் நிறைய அந்த கர்ம செலவுகள் நிறையா வரும் வருமானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வருமானம் அள்ளி வீசிடும் சும்மாவே கிடக்காய்யா ஒரு வேளை வெட்டிக்கு போகாமல் தின்னே நடக்கா என்னன்னு தெரியலையே இப்போ ஒரு வருஷமாக வேலைக்கு போயிட்டு இருக்கான் மாசம் மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்குறாங்க கம்மியில் சேல்றியை கொண்டு வர போட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு எதாவது பரிகாரம் இவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் இது வந்து அவங்க இவங்க வந்து அந்த வியாழக்கிழமை நாள் போறது சிறப்பை தரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் அது போக இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடுலருந்து கொடுமுடி போற வழியில காளிங்க ராயன் பாளையம் காளிங்க ராயன் பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நற்றாற்று ஈஸ்வரர் நற்றாற்று ஈஸ்வரர் அவங்களை வழிபாடு செய்ய இந்த மூணுல எது வேணாலும் அவங்க செய்யலாம் திருநள்ளாறு போகலாம் அல்லது நற்றாற்று ஈஸ்வரரை பார்க்கலாம் அல்லது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போகலாம் போனால் சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுல ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் அல்லது நற்றாற்று ஈஸ்வரர் ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு அந்த நம்ம ஈரோடுலேருந்து இருந்து கொடுமுடி போற வழியில காளிங்கராயன் பாளையம் அந்த காளிங்கராயன் பாளையத்தில் நடாற்று ஈஸ்வரர் சிறப்பா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி இந்த துலாத்துக்கு ரெண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வா கடகத்தில் நீசம் நீசம்பெறுகிறார் கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் விருச்சிகத்தில் இரண்டாம் இடத்தில் நீசம் நீசம்பெறுகிறார் சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நீருன்னு சொல்லக்கூடிய இடம் அப்ப இந்த சந்திரன் பலப்படக்கூடியது ரிசவ வீட்டில் அப்ப இவங்களுக்கு வந்து பத்தாம் இடமே தொழில் ஸ்தானம் அப்ப இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியிலே பத்தாம் இடம் செல்வதால் நற்றாற்று ஈஸ்வரரை வழிபாடு செய்ய சிறப்பை தரும் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் துலாம் லக்னக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது யார் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருந்தீங்க